சார்ந்த முழு என்னுடைய பிரதேச இருப்பு சார்ந்துதான் என்னுடைய அந்த வாழ் அனுபவங்கள் முழுவதும் திரட்டப்பட்டிருக்குது. இப்போ என்னுடைய மண் என்பது விரிந்ததற்கான ஒரு பெரிய விரிவார்த்தமான ஒரு தளத்தை என்னிடம் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு குறுகிய தேசியவாதிக்குரிய அம்சங்களை நான் கொண்டிருக்க இல்லை. அப்போ அது என்னட்டே இல்லை. அதோடு என்னுடைய இதுக்கப்பால் எல்லைக்கப்பால் இதை துயரப்பட்ட சிங்கள மக்களை குறித்தோ முஸ்லீம் மக்களை குறித்தோ அவற்றை குறித்தெல்லாம் நான் என்னுடைய அவர்களும் என்னுடைய மண்ணுக்குரியவர்களாகவும் ஒரு மனித ஆயுத என்ற அளவில் முழு இதுக்கு அம்சத்துக்குரியவர்களாகவும் மே நான் கண்டிருக்கிறேன். இப்போ நான் முதல்ல படித்த கவிதையில் நான் எனக்குள்ள எல்லாவற்றையுமே நான் அந்த உயிரும் மெய்யும் உணர்ந்து நிற்கிற ஒரு நிலையை நான் காண்றேன். ஆனால் இந்த அவ்வளவு வாழ்வு அனுபவத்தினுடைய விரிவார்த்த எல்லைகள் எல்லாம் என்னுடைய மண்ணில் தான் வேர் கொண்டு நிற்கும். அன்றைக்கு சுந்தரராமசாமி அவர்கள் கவிதையை பற்றி சொன்ன பொழுது கவிதையை ஒரு ஒரு வாழ்வு அனுபவ எல்லைக்குள்ள மட்டும் அடைக்க பார்த்தார். அதனுடைய மேல்நிலைக்கு செல்வது கவிதை என்பது எப்பொழுது மேல்நிலைக்கு செல்வது என்ற அழுத்தம் அவர்கிட்ட அந்த தன்மை இதன். அப்போ நான் பாரதியின்ற இதை விட்டு விடுதலையாகி நிற்கிறோம். அந்த சிட்டுக்குருவியினுடைய இது விட்டு விடுதலையாகி நிற்கும். ஆனால் அது பிறகு எட்டு திசையும் பறந்து திரிந்து எல்லா ஒளியின் சுவை உண்டு பிறகு தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி முற்றத்திலேயும் களனி வழியிலும் முன்கண்டதானியம் தன்னை கொணர்ந்துண்டு மற்றப்பொழுது கதை சொல்லி தூங்கி எல்லாம் செய்து விட்டு விடுதலே. அப்போ இங்கே திரும்பி வருதல் என்பதும் அந்த அதை காத்து மகிழ்வெய்தல் என்பதும் அதனுடைய இன்னும் அடுத்த அம்சம். இந்த அப்போ அதனுடைய கவிதையினுடைய பல்பரிமாண தன்மை இல்லாமல் அதை ஒரு பக்கம் இதுக்குள்ளே அடைத்து விடுகிறது கவிதையின் இதை இதண்டு விட்டுரும். அப்போ எல்லா அனுபவங்களையும் அப்போ என்னுடைய வாழ்வு அனுபவம் என்பது அது பெரிய வெளியே பற்றி பறவையினுடைய விரித்து பறத்தல் எல்லாவற்றை பற்றி நான் பறவை பற்றி அஞ்சாறு ஏழு எட்டு கவிதைகள் என்னுடைய இதுக்குள்ளே இருக்குது. பறவை இதையும் சொல்லுவன் தன்னுடைய கூரல காலே அது இதிலேயே நான் சொல்கிறேன். அது ஜடாயுவாகி அது அந்த பொருடுதலை பற்றியும் சொல்கிறேன்னா அப்போ அதுக்கு கூறு அழகும் இருக்குது. பொருடுதற்கான அழகும் பறவைக்கு இருக்குது. அப்போ அதனுடைய ஒரு இன்னொரு பணி பொருடுதல், இன்னொரு பணி பறத்தல், இன்னொரு பழுதி குஞ்சக்காத்து மகிழ்வெய்தல். அப்போ அதனுடைய பல்பரிமாண தன்மையை நான் இழந்து போயிட்டால் என்ன அந்த அந்த அது பெரிய ஒரு அபத்தமாகும். அது அப்படி அல்ல. அப்போ விடுதலை என்பது வாழ்தலில் மையம் கொண்டதாகவும் வாழ்தல் என்பது விடுதலையில் மையம் கொண்டதாகவும் இந்த எப்பொழுதும் இதுக்கு இடையில உடோடியான ஒரு பயணம் தான். அது எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கும். அது அந்த வீடு எரிக்கப்பட்டதுன்ற இது அது ஒரு அது ஒரு வெகு சுவையான அனுபவம். அதை அப்போ இப்படி நாங்கள் என் மனைவியர் வெகு ரசிகமாக என்னோட மிக இன்னொரு புலம் இந்த அகத்து காத்துக்காரி அகத்துக்காரி என்று சொல்கிறது இருக்கல்லோ அது அவன் இந்த ஒரு அகத்துக்காரி போல இதுக்குள்ளே இருக்கிற ஒரு உள்ளுணர்வு எப்பொழுதும் அது நூட்டியண்டே இருக்கும். எனக்கு எப்பொழுதும் ஒரு உள்ளுணர்வின் குரலாக அவள் இருந்தான்றிருப்பாள். இதிலே ஒரு அம்சம் காக்கிறதான ஒரு அந்த மாதிரியான தன்மைகளை கூட வரிச்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ஆள், ரொம்ப தைரியசாலியான ஒரு பெண். இப்போ அந்த என்னுடைய இதாலே அந்த பல வேறு இதுகளாலோ உடல் வலிமையற்ற போயிருந்தாலும் அப்படியான ஒரு தன்மையை கொண்டிருந்த ஒரு ஆள் அவள் வந்து சில முன்னுணர்தலை கொண்டவா. அடிக்கடி இந்த இந்தியன் ஆமின்ற காலத்தில் இந்திய படையின்ற காலத்தில் அமைதி காக்கும் படை வரைக்கும் பொழுது எங்களுடைய வீடு அடிக்கடி ஒரு நோட்டமிடுதலுக்கு உள்ளாகி இருந்தது. மிகுந்த ஒரு வெளியிடத்தில் இருந்தது, நல்லா நோட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவர்களுக்கு சந்தேகப்பாடான ஒரு நிலைப்பாட்டில் இடத்துல இருந்தது. அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கொழும்பு போய் எங்கேயோ இருந்த காலத்தில் எங்களை வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு அவர்கள் மீதான ஒரு கன்னிவடி முயற்சி உண்டு எங்களை வீட்டுக்குள்ள முன்னுக்குள்ள ஒரு இதில் நடைபெற்றது. இதனால் நடுக இந்த பிரதேசத்திலேருந்தான் அவங்க மேற்கொண்டு இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ற ஒரு சந்தேக எண்ணம் தேவைக்கு நடுக சூண்டி கண்டிருந்தேன். அதனால் நான் அந்த நெடுக அவர்களின் வரவும் நெடுக அதை வேலியை பெட்டி கொண்டு உள்ளுக்க வருவாங்க எங்கள இதுக்குள்ளே தினங்கண்டுகள் நின்றது எங்களுக்கு இதன்றது கொண்டது. இப்படி ஒரு நாள் நான் பகல் பொழுது போகிற பொழுது இந்த வீட்டை நோக்கி கன நேரம் இதண்டு போட்டு வீட்டை நோக்கி போய் கண்டிருக்கிறேன். நின்ற வீட்டுக்குள்ள கன அந்த இதுகள் சுந்தரராம் இதாட்ட இவர கதையொண்டில் வர்ற இதுகள் குரங்குகள் கதையில் வாரது போல இவற்றை நம்முடைய சிவசேகரத்தின் கவிதை ஒன்றில் வாரது போல ஆங்காங்கு ஒவ்வொரு பிரகிருதிகள் குந்தி கண்டிருக்கிறாங்க. வீட்டில் இருந்த கதிரியை எடுத்து போட்டு தோட்டத்துக்குள்ளே இருந்து இந்த குறும்பை குடிச்சு கண்டிருக்கு. இன்னும் ஒரு ஆள் வெட்டி போட்டு அந்த குறும்பை அந்த வழுக்காயை தோண்டி சாப்பிட்டு கண்டிருக்கு. இப்படியே பார்த்தா எனக்கு என்னன்னுக்கா என்ற பிள்ளைகள் அஞ்சி ஒடுங்கி மனைவியும் ஒரு இதுக்குள்ளே இப்படியும் நின்றி கேட்க பிறகு நான் போய் அதனது ஆங்கிலத்தில் நான் அதில் கில்லன்ற அவரோட உரிய அடி என்ன விஷயம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் சும்மா வந்தால் இப்படி இதில் இருந்து சொல்லி தண்டு போட்டு சரி என்று காய்ச்சல் முடித்தது பிறகு
அவை கண்டு போட்டு பிறகு அந்த கத்தியை மெல்ல தங்கள் இது கிளியை சொல்லி கண்டு போயின மான் கொம்பு பிடி போட்ட கத்தியுண்டு இந்திய படையின இப்படி இரவில் நள்ளிரவில் வருவாங்கள் இதுகளும் கண்டு போவாங்கள். அப்போ அந்த சப்பாத்து ஊசையும் இதுகளும் அந்நியமான அந்த ஹிந்தி இதில் உரையாடுற இதுவும் நிட்டுக ஒரு அச்சம் மிகுந்த இது. என் மனைவிக்கு கூறுங்காது இரவில் நிதிர கொள்ளவும் இந்தா வருகிறாங்களப்பா இந்தா வராங்களப்பா இந்தா சத்தம் கேட்குது இந்த ரோட்டார போகிறாங்க சத்தம் கேட்குது இதான் இந்தா வெயிலியை பெட்டின்னு வராங்களேடா விடிய வரலண்ணா அதான் வெயிலி பெட்டி கிடக்கும் எங்களை இதுக்குள்ள இல்லாமல் வந்துருப்பான் நாங்கள் உள்ளுக்க கிடப்போம். அப்போ அந்த எங்கள்ற வீடு ஒரு பதுங்கு குழி. அப்போ இவன் நிலாந்தன் அந்த சுகுமாரன் அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாதுகாப்பற்றது வெளியேண்டு சுகுமாரன் கவிதை கொண்டு வந்த இதில் அவன் சொல்லுவான் பாதுகாப்பற்றது வீடு உண்டு எங்களுக்கு பாதுகாப்பற்றது வீடு பதுங்கு குழியோ இருட்டு ஆனால் வெளியே பின்னாலே அவன் மரண வெளியங்கிறான் நடு இரவில் பீரங்கி சுடுகிறது கூந்தல் கருகும் நடில் கதறுகிறாள் என் சகோதரி நறுக்கி நறுக்கி எடுத்து அந்த தேங்காய் சொட்டுகளாக எடுத்தெடுத்து போட்டது மாதிரி அது சோக்கான இது அது எருமையான பாட்டு பாதுகாப்பற்றது வீடு பதுங்கு குழியோ இருட்டு மரணவழி மரணவழி நடு இரவில் பீரங்கி சுடுகிறது நடு இரவில் பீரங்கி சுடுகிறது கூந்தல் கருகும் நடில் கூந்தல் கருகும் நடில் கதறுகிறாளும் சகோதரி கதறுகிறாளும் சகோதரி இப்படி முடியும். இப்படி இந்த பாடல்கள் இப்படியான பாடுகள் நட்சத்திரங்கள் உதிரும் இரவில் கத்தும் சாக்குருவி நட்சத்திரங்கள் உதிரும் இரவில் கத்தும் சாக்குருவி அற்புதமான பாடல்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கவிஞன் அவன் பெயர் அந்த நாடக மேடை பாடல்கள் அந்த காலத்தில் வந்த கன பாடல்கள் மிகுந்த ஒரு அருமையான இது. இது இவ்வாறாக என்ன மனைவி வந்து அந்த என்ன மனைவி வந்து ஒரு சரியான ஒரு நோயின்ற பதுங்கு குழியாகின காலம் அந்த காலம் நோய்களின் பதுங்கு குழி அப்படித்தான் எனக்கு சொல்ல நான் முந்திய ஒரு எழுதினேன் அந்த நோய்களின் பதுங்கு குழியாக மாற்றினது அந்த வீடு. இப்படியாக தண்டிருந்த இதுகளில் இவளுடைய அந்த இதுகளுக்கு கூட அந்த பதுங்கு குழியக்குள்ளே இருந்து அப்பவும் ஒரு எட்டி பார்க்குற ஒரு உள்ளுணர்வோடையே காத்து கண்டிருப்பாள். அப்போ ஒரு நாள் பகல் இந்த ஒரு சம்பவம் உண்டு அந்த இந்த போராளிகளுக்கு இடையிலான மோதல் உண்டு. இதில் இந்திய படையோட சார்பாக இருந்து இயங்கின அமைப்பின்ற ஒரு நாலு பேரை இவங்கள் விடுதலை புலிகள் தண்டிட்டான். அப்போ அப்படியான நாளில் ஒரு கிழமை கழித்து இவங்கள் அந்த எங்கள்ட முன்னுக்கு பகல் வந்து நின்று ஒரு மதிய பொழுதில் எங்கள்ட வீட்டை நோக்கி நோட்டம் விட்டு கண்டு கேட்க இந்த இந்த எண்ணல் போல இருக்கிற அந்த கிரில் கல்லுகள் என்று அந்த இதுக்குழு கூடாக என் மனைவி அந்த ஒரு ஸ்டூலை போட்டுட்டு எழும்பி நின்று அதுக்குள்ளால் பார்க்குறான். பார்த்ததுக்கு பிறகு எனக்கு சொல்கிறா அப்பா இன்றைக்கு எங்கள்ட வீட்டுக்கு என்னமோ நடக்க போகுதோ எங்களுக்கு என்னமோ நடக்க போகுது நாங்கள் இங்கே பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்ட்டு. அப்போ நான் மறுதளிச்சு பாஞ்சு இல்லை போக வேணும் என்று சொல்கிறான். சொன்னோட சரி என்று சொல்லி நாங்கள் மத்தியானம் பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு வைக்கலாம் சாப்பாட்டை கொடுத்துட்டு பின்னர வேலை கண்டு நாங்கள் அந்த ரொட்டி பரோடாண்டு சொல்கிற ரொட்டியை நாங்கள் சுட்டு கண்டு எடுத்து கண்டு அதையும் சுற்றி கண்டு வேறு ஒரு விதமான உண்டையும் நாங்கள் எடுக்கையில் காலச்சுவடு சுந்தர ராமசாமியின் காலச்சுவடு இதழ் எனக்கு வந்திருந்தது அதை எடுத்து கண்டு போகிறேன். பாருங்க அது ஒரு காலச்சுவடு தான் அந்த சுவடு என்ன சுவடும் மற்றும் போக போகுது. அப்போ நான் எடுத்துக்கண்டு நாங்கள் வீட்டை போகிறோம். வீட்டை போய் நாங்கள் இதண்டாக போகிறது என் நண்பர் ஒரு ஆள் அதுகளை இதில் சொல்லலாமோ தெரியாது அவரோட நான் அதை அது அந்த காலச்சுவடு இதழில் வந்த ஒரு கவிதையை அந்த பழைய சீன கவிஞரோடைய கவிதையை படித்து காட்டுறோம். அதில் அது ஒரு கவிதை நான் இந்த நகரத்தில் 20 வருடங்களாக வீடை தலைக்கிறேன். எலிக்கு கூட ஒரு வலை உள்ளது. நத்தை தன் வீட்டை தன் முதுகிலேயே சுமந்து செல்கிறது. ஆனால் நான் இந்த நகரத்தின் தெருக்களில் 20 வருடங்களாக வீடை தலைக்கிறேன் என்று சொல்கிறது ஒரு ஒரு கொஞ்சம் இதையும் விட இன்னும் பல பேர் தானே நெடுங்கவிதை அதை நான் நண்பருக்கு வாசிச்சுக்கேன். அற்புதமான கவிதை அண்ணேன்னு சொல்லி அன்றைய இரவு விடிய வெள்ளன எழும்பி அன்றைக்கு இரவு ஒரு 3 மணி போல ஒரு பெரிய அதிர்ந்த சத்தம் ஒன்று கேட்குது. என்ன மனைவி எழும்பி அப்பா எங்கள வீட்டுக்கு என்னவோ நடந்துட்டுதுன்னு சொல்கிறான். நோய் சும்மா பயமா பனி படு அது லம்பெள்ளனை பார்ப்போம் நாங்கள் என்று சொல்லி போட்டு விடிய வெள்ளனை
எழும்பி பிள்ளைகளை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு வெளிக்கெடுத்துட்டு போவோம். அப்போ நாங்கள் போயிட்டு வரமண்டு நண்பன் நண்பர்கிட்ட சொல்லி போட்டு வெளிக்கிட்டு போகிறோம். வெளிக்கிட்டு போகிற இடைவெளியிலே என்ன நோக்கி ஒரு நண்பர் எங்கள்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சைக்கிளில் வாரார். வந்த உடனே இந்த வாரையாரப்பா சும் போகிறானப்பா எனக்கு வேவை பதற்றப்பட வைக்கக்கூடாதுன்ற இதில் என்ன சொல்லிக்க தம்பி என்னென்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன உங்களோட வீட்டு ராத்திரி ஒரு 3-4 மணி போல இருக்கும் ஒரு சத்தம் கேட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் புகையிலாதானே வெளியில் நாங்கள் என்னென்று கூறது. பிறகு விடியத்தான் நாங்கள் போய் பார்த்தோம். எரிஞ்சு தண்ணன்று கேட்க நாங்கள் எங்கள் அலையில் மாணவரைக்கும் அணைச்சம் உண்டும் மிஞ்சை இல்லை என்று சொல்லிச்சோம். அப்போ நான் அந்த திறக்கிறதுக்காக என்ற திறப்போக கையில் கொண்டு போனேன். அது அந்த பின்னு கந்த நேரத்தில் அந்த ஒற்றை அருமையான அந்த காத்திரமான கதவுகளுக்கு அந்த பித்தளை வேலைப்பாடு செய்து அந்த பிடி போட்டு அந்த நேரம் செய்யப்பட்டுக்கிற திறப்புகள் அதுக்கே ஒரு தனியான ஒரு அழகும் இதுகளும் அந்த நேரத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி அந்த உங்களோட இதில் சொன்னால் முன்னையாக இருக்காம அதிலே ஒரு நல்ல வடிவமைப்பு செய்த கதவுகள் வடிவமைப்பு செய்த திறப்புகள் இவை எல்லாம் இருக்கு. அதை கையில் வச்சுக்கண்டு தண்ணண்டு போகிறேன். இப்போ இந்த பிள்ளைகள் போய் பார்த்துச்சினம் அவே போய் இந்த கொஞ்சம் தடியலை எடுத்து கிளறி பார்க்கணும். அதில் இந்த சாம்பல்கள் அதுகளில் தங்களில் விளையாட்டு சாமான்கள் அதுகளதுகள் இருக்கும் சின்னவை அப்பையாவை இப்போ அவையெல்லாம் வளர்ந்த 20 வயசு 21 வயசு பிள்ளைகள் அவே கிளறி பார்க்கணும். அது ஒரு பக்கம் நடக்குது. அப்போ விட்டுட்டு வந்த நகைகள் அதுகளதுகள் எல்லாம் இதண்டு உருகி இதை சில இடங்களில் இதன் இருக்குது சில இதை காண இல்லை இதண்டு நாங்கள் அதுகளை பற்றி இதன் இவா ஒரு சின்ன உருகின ஒரு சின்ன இதை மட்டும் தேடி எடுத்தா பிறகு எல்லாம் தண்டு போட்டு நாங்கள் அது போகிறதுக்கு முதல்ல அந்த நாய் எங்களோட வீட்டு நாய் அது ஒரு விசித்திரமான நாய் என்னென்றால் தெளிவென்ற உண்ணாவிரதத்தோடய எங்களுக்கு அது வந்து சேர்ந்தது. அந்த காலத்தில் வந்து சேர்ந்தபடியா அந்த பொபி சான்சண்டு அந்த ஐரிஷ் போராளி உண்ணாவிரதம் இருந்து இறந்தாரே அவரின் காலத்தில் அந்த நாய் வந்து சேர்ந்தது. அதனால் அதை நாங்கள் பொபி என்று அதுக்கு பேரிட்டு அழைக்கிறேன். சரியல்லோ அந்த அப்போ அந்த நாய் வந்து എൻ്റെ മനവീൻ്റെ ഒരുക്കുമ്പോൾ ചുത്തി ചുത്തു ചുത്താണ്ട് ചുത്തി പോട്ട് വന്ന് അത് കാല പോട്ടിട്ട് അള്ളാളുണ്ട് അഴുകുത് അത് നായ കട്ടി പിടിച്ച് കൊഞ്ചി അവ അഴുകറ പിറ അത് എനക്ക് മേലെയും വന്ന് ഇതണ്ട് ചുത്തി ചുതിയും ഉളയിട്ട് കണ്ട് വന്ന് ഇതണ്ണിരുന്നത് അത് ഇത് എന്നെ ശരിപ്പണ്ടാൽ അത് വീടെരിഞ്ച് കനകാലത്തേക്ക് പിറകും അന്ത മുൻപിൽ താൻ കിടക്കുന്ന കിടയെ വിട്ട് നഗരാതെ അന്ന നായ് അത് അത് നായിൻ്റെ കഥയുണ്ട് പിന്നാലെ സൊല്ലേ ഞാൻ ഉള്ളത് അത് അതിനുടേ അത് മരണം എവ്വാറ് സംഭവിക്കുന്നുണ്ട്. அப்போ இப்படி வந்தன்ற கேட்க அப்போ இந்த வீட்டின் இதுகின்ற இதில் தண்டை போட்டு பின்னால் நான் வெளியில் போய் நீ கேட்க நான் பிள்ளைகளோடையும் கூட்டியன் போய் நீ கேட்க அவ நின்று மற்றவையோட நின்று என் மனைவி கழிச்சு போட்டு வந்து பின்னுக்கு பின் சுவரில் எரியாமல் இருந்த ஒரு ஒரு கேலண்டரை தூக்கிட்டு வந்தால் பார்த்தா அது மகாத்மா காந்தியின் கேலண்டர். அந்த மில்க் ஒயிட் கனகராஜான்னு சொல்லி ஒருத்தர் அந்த மில்க் ஒயிட் அந்த கொஞ்சம் அந்த மரங்கள் நடுக செய்கிறதுக்கு மரங்கள் கொண்டு வந்து கொடுப்பார் இப்படியான கேலண்டர் கொண்டு வந்து கொடுப்பார் கொஞ்சம் அந்த பொதுப்பணியிலேயும் கொஞ்சம் நாட்டமுள்ள மனுஷன் அவர் எழுதியிருக்கிற அந்த இதில் அந்த கேலண்டரை பார்த்து தண்டைய காந்தி பொக்க வாயோட அப்படியே சிரிச்சன்ருக்கிற காட்சி அதை நான் இந்த தெட்டிமணி இதில் எழுதியிருக்கிறேன். அப்போ அதில் போட்டு எனது வாழ்க்கை தான் நான் தரும் செய்தி மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அண்டு இதுன்னு பொழுது நான் இருக்கா வீட்டு பின்பக்கத்தை திருப்பி பார்த்தேன்னு எனக்கு அந்த ஹைக்கு கவிதை ஒன்று நினைவுக்கு வந்தது. எனது வீடு முற்றாக எரிந்து விட்டது இப்பொழுது என்னால் நன்றாக பார்க்க முடிகிறதுன்ற பூரண நிலவை என்ற கவிதையும் பட்டார் என்று ஊடியது. எனக்கு முன்னுக்கு ஒரு பெரிய வீதியொன்றே விரிஞ்சது போல இருந்தது. காந்தியின் இதுவும் இதையும் நினைச்ச உடனே எடா பைத்தியக்காரா எரிஞ்சது வீடு இந்த பையகம் முழுக்கம் உனக்கு திறந்திருக்குது வாழ்க்கை என்ற பாட்டை விரிஞ்சு கிடக்குது என்னத்துக்கு நீ இதில் நீயும் விட்டுட்டு போகக்கூடியது உன்னுடைய வாழ்க்கை வீடோ வாசலோ இல்லை அதனால கவலைப்படாது எனக்குள்ளே ஒரு இது. அப்போ என்ன மகன் கேட்குறான் அப்பா இந்த திறப்பு என்னத்துக்கண்டு இந்த மகன்கள் இனியான பாய்ந்த திறன் ரொம்ப ரசமானால் அவன் சின்ன பையன் கேட்டான் இல்லை ராசா எனக்கு ஒரு வீடு இருந்ததுக்கு இதுதானே அடையாளம் கண்டு நான் சொல்ல என்ன மனைவி கழுக வந்துட்டுது. பிறகு நாங்கள் அப்படியே தண்டு போனோம். அப்படி தண்டாக போன பொழுது அதற்கு முன்பு நான் ஒரு 4-5 நாளாக அடுத்த நாள் நான் வழியற்று நான் நிற்கிறேன். கையில் காசு இல்லை இதுகள் இல்லை ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் இதுக்கு என்றாலும் க்ளோத்ஸுக்கு தன்னும் ஒன்றும் இல்லை இப்படி நான் நடுத்தருவில் நிற்க அடுத்த நாள் போஸ்டில் ஒரு கடிதம் ஒன்று எனக்கு வருகுது.
நோவை தமிழ் சங்கத்துக்கு நான் எழுதிய ஒரு கவிதை உண்டு. கவிதை உண்டு காண பரிசு, முதல் பரிசு அதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு கவிதை. அதுவும் ஐபிகேஎஃபினுடைய காலத்தில் வந்து கோப்பாய் பகுதியிலே அவர்கள் ஒரு முதல் அடித்த அந்த ஷெல்லில் ஒரு சின்னஞ்சிறுமி விளையாடி கொண்டிருந்த குடிசைக்கு முன்னுக்கு சிரட்டை பேணி அதுகளதுகள் எடுத்து விளையாடி கொண்டிருந்த பிள்ளைக்கு மேலே அது விழுந்து அந்த பிள்ளை சிதறி போய் பதுங்கு குழியில் இருந்து மக்கள் பின்னால் ஓய்வான நேரத்தில் எடுத்துட்டு போய் வந்து அவசர அவசரமாக பொறுக்கி எடுத்து கண்டு போய் அதை புதைச்சவன். புதைச்ச பொழுது எங்களுடைய அக்காவை என்ற வீடு அதுக்கு பக்கத்தில் இருந்து அத்தான் அதுக்கு பிறகுதான் அத்தான் இருக்கிறேன். அக்காவின் அக்காட மகன் வந்து கொல்லைக்கு போகிற பொழுது அந்த பிள்ளையிலேருந்து தெரிச்சு போன ஒரு கை அங்கால இவர்களால் அடையாளம் காணாமல் தனியாக கிடந்ததை கண்டிருக்கிறான். அப்போ அவன் ஓடி வந்து திருப்பி அம்மா கை கிடக்குது இதுகள், இவே எல்லாரும் இந்த ஒரே யுத்த கலைபர இதுகள் தானே, இதை பற்றி இப்போ திருப்பி போய் அதை எடுத்துன்னு போய் தண்டதுக்கோ உள்ளதுக்கோ அல்லது பெரிய இவே வேறு இதுகள். இப்படியாக கழிந்த சூழலில் அவனுடைய அந்த மனதுக்குள்ளே அந்த கை ஏற்படுத்திய அச்ச உணர்வு, தனித்து கிடக்கிற கையினுடைய அச்ச உணர்வு, அதுகள் எவ்வாறு அவனுடைய மனத்துக்குள்ளே ஒரு அச்சத்தை தோற்றுவிச்சு பின்னால் இரவு முழுவதும் அவன் அதன்பால் ஒரு உளன்று இதண்டு அந்த உளன்ற மனநிலையிலிருந்து விடிய வெள்ளனை வரும் பொழுது அவன் அந்த அச்சத்தின் இதில் இருந்து விடுபெற்று பாயை சுருட்டி இதண்டு போட்டு கீழே வீசி போட்டு அந்த பாயை சுருட்டுதல் என்பது கூட தன்னுடைய மனநிலை அந்த இதுகள் எல்லாவற்றையும் சுருட்டி வீசி போட்டுட்டு வாரதன்றதை குறியீட்டு தன்மையை வச்சு அதையும் சொல்லி அந்த கை காளியின் கழுத்தில் கிடக்கிற கைகளினுடைய அந்த மாலை அந்த கபால மாலைகள் கைகள் கோத்து அந்த இடுப்பில் கட்டி அடையாக அணிஞ்சிருக்கிற அந்த இதுகள் உடுக்கோசை இவற்றை எல்லாவற்றையும் தண்டு அந்த இவனுக்குள்ளே அந்த உடுக்கோசையினுடைய இதுகளெல்லாம் நிகழ்வதாக சுவரில் இருந்த அந்த இதுகளோடு எல்லாம் அந்த உறவுபடுத்தி காட்டி அவனுடைய அதில் இருந்து மீள்கிறதான ஒரு மனநிலையை கொண்டு வந்து விடிய வந்து அவன் அந்த சூரியன் போகைக்க பனை மேலைக்கு மேலாலே அந்த அது அந்த இராணுவ முகாம் இருக்கிற இதுக்கு மேலார சூரியன் வந்து பனைக்கு மேலார சிரிச்சண்டு போய்க்க வென்ற ஒற்றைக்கை முனையை காட்ட அதுக்கு மேலார சூரியன் ஏறி செல்கிறான் ரெண்டது ஒற்றைக்கை முனையில் ஒரு சூரியன் என்ற ஒரு கவிதை, நல்ல ஒரு கவிதை. ஒற்றுமையாக வாய்த்து அந்த அமைதிப்பை இந்திய அமைதிப்படையினுடைய காலத்தில் நிகழ்ந்த முந்தல் அன்னத்தினுடைய மிகச்சிறந்த கவிதை. சீரனாலே அது வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அருமையான கவிதை மஜானண்டு அவன் சார் சரடெருவியில் வேலை செய்த காலத்திலே அவன் அதை பற்றி சிலாகிச்சவன். பின்னாலே அந்த கவிதையும் அந்த எரிஞ்ச வீட்டுக்குள்ள இவ்வாறு கன அநேகமான கவிதை பிரதிகள், பொன்னம்பலத்தினுடைய விடுதலையும் புதிய இலைகளும் விலங்கை விட்டலும் மனிதர்கள் நான் தான் பப்ளிஷ் பண்ணினான். அந்த கவிதைகளினுடைய எஞ்சியிருந்த பிரதிகளுக்கு சக்கமானவை தலைசிங்கத்தினுடைய மெய்யுள் பிரதிகள், இங்கே இருந்து இதோட பிரஜை இதழ்கள், யாத்ரா இதழ்கள், தாமரை வளைய இதழ்கள் எல்லாம் கண்ணுக்க எல்லாம் முற்றாக சாம்பலாகினது அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய கவிதை பிரதிகள் உள்ள. அப்போ இனி மீள எடுத்து நான் அதை எழுத முடியாது. அந்த அதுக்கு எதிராக எழுதப்பட்ட கவிதையே எனக்கு பின்னாலே என்ற இதுக்கு அந்த அதற்குரிய பணமாக வந்த பொழுது அந்த கவிதை பிரதியை கேட்டு நோவே தமிழ் சங்கத்துக்கு நான் கடிதம் எழுதின பொழுது அவங்கள கையிலேயும் அது இல்லை. அதனால் இன்று வரைக்கும் அதொரு ஆவணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலாக போயிட்டு. இவ்வாறு என்றால் என்னுடைய கவிதைகளினுடைய காலத்தில் அந்த ஒவ்வொரு இதுகளிலையும் பார்த்தேங்கள் என்றால் அகங்களும் முகங்களும் 77 பின்னால் அந்த முதலாவது தமிழீழ போராட்டம் நிகழ்த்தப்பட்ட காலத்தினுடைய அந்த முதலாவது பதிவு அதில் வரும், முதலாம் ஈழ யுத்தத்தினுடையது. ரெண்டாவது இதுகின்ற காலத்தில் பின்னால் இந்திய அமைதிப்படை வந்த காலத்தினுடைய இதுகின்ற இது வரும். பிறகு ரெண்டாம் ஈழ யுத்தத்தினுடைய இது வரும். பிறகு மூன்றாம் ஈழ யுத்தத்தினுடைய ஒவ்வொன்றும் அந்தந்த காலகட்டத்தினுடைய பரிமாணம் அதோடைய சேர்ந்ததாகவே வந்து கண்டிருக்கு. அப்போ அந்த முழுவதும் ஒரு அந்த காலகட்டத்தினுடைய ஒவ்வொரு காலகட்ட பதிவுகளாகவும் அவற்றினுடைய தொகுப்புகளாகவும் தான் அமையும். ஆனால் இவற்றில் தமிழ் தேசிய போராட்டத்தில் ஏற்பட்ட களங்கங்கள் அவற்றினுடைய இதுகள் எல்லாவற்றை பற்றிய விசாரணைகளையும் நான் மேற்கொள்வேன். ஆனால் அந்த எங்கள்ட தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கோஸ் அதனுடையான இதை நான் எப்பவும் விட்டு கொடுக்க இல்லை. ஆனால் அதனில் மேற்கொள்ள வேண்டிய பார்வை அழுத்தங்கள் அவற்றை மேற்கொள்ள வேண்டிய விசாரணைகள் விமர்சனங்கள் எல்லாவற்றையும் வைத்தவாறு என்னுடைய இது நகர்ந்து போய் கண்டிருக்கிற ஒரு தன்மையை நீங்கள் இதில் காணலாம். அதுக்கு அதனால் நீங்கள் எழுப்பக்கூடிய விமர்சன போக்குகள் நீங்கள் எழுப்பக்கூடிய இதுகள் இவற்றுக்குள்ள இதுகளில் உங்களோட பரிமாறல்களுக்கூடாக நீங்கள் கேட்டால் தான், நான் சொல்கிறத மட்டும் கேட்டு கண்டிருந்தால் அது உங்களுக்குள்ள வெறும் உணர்வேற்றங்களாக மட்டும் தரிச்சு கொள்ளும், அப்படியும் அமையக்கூடாது. அது ஒரு காத்திரமாக அமையாது. இப்போ என்னுடைய அந்த சோகக்கதைகளை இதுகளை கேட்டல் இதுகள் என்பது பின்னாலே ஒரு அந்த இந்த சுருட்டு புகஞ்சு எரிந்து மீந்த சாம்பல் மாதிரி அப்படி சுருட்டு மாதிரி வடிவம் இருக்கும், பின்னால் தட்டிவிட போயிடும். அது இல்லாமல் ஒரு அறிவார்த்தபூர்வமான விசாரணைகளுக்கூடாக இதுகளினுடைய எதிரெதிர் விசாரணைகளாக
அல்லது அப்படி இருந்தால் கூட இதாக இருக்கும். நீங்கள் யாரையும் கேளுங்க.